வணக்கம். சக்தி எஃப்எம் நியூஸ் ஃபர்ஸ்டின் பாட்காஸ்ட் செய்தி சுருக்கத்தினூடாக இன்றைய தினமும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் ஜூன் மாதம் 28 தேதி 2022 செவ்வாய்க்கிழமை. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ஸ்டீபன் செல்வராயகம். எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கான எரிபொருள் விநியோகம் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறாயினும் அத்தியாவசிய சேவைகளுக்காக மாத்திரம் எரிபொருளை விநியோகிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதற்கமைவாக போக்குவரத்து, சுகாதாரம், விமான சேவைகள், ரயில் போக்குவரத்து, துறைமுகம் மற்றும் முப்படையினர் உள்ளிட்ட அடையாளம் காணப்பட்ட அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என கூட்டத்தாபனம் குறிப்பிட்டுள்ளது. இந்த அத்தியாவசிய சேவைகளுக்குள் வெகுசன ஊடகத்துறை உள்ளடக்கப்படவில்லை. நாட்டு மக்களுக்கு 24 மணித்தியாலங்களும் அனைத்து செய்திகளையும் கொண்டு செல்வது வெகுசன ஊடகங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வெகுசன ஊடகத்துறை அத்தியாவசிய சேவைக்குள் உள்ளடக்கப்படாமை தொடர்பில் ஊடகத்துறை அமைச்சின் செயலாளர் அனுஷ பால்பிட்டவிடம் நாம் வினவினோம். ஊடக நிறுவனங்களை நடத்தி செல்வதற்கு தேவையான டீசலை மாத்திரம் விநியோகிப்பது தொடர்பில் இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனமும் இலங்கை போக்குவரத்து சபையும் தம்முடன் கலந்துரையாடியதாக அவர் கூறினார். எனினும் பெட்ரோலை விநியோகிப்பதற்கான இயலமை இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே அத்தியாவசிய சேவைக்கு மாத்திரம் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். ஊடகத்துறை அமைச்சரான அவர் வெகுசன ஊடகத்துறைக்கான எரிபொருள் விநியோகம் தொடர்பில் இதுவரை எந்த ஒரு கருத்தையோ அறிவித்தலையோ வெளியிடவில்லை. இந்த நிலையில் அனைவருக்கும் வழமை போல எரிபொருள் விநியோகம் முன்னெடுக்கப்படுவதாக லங்கா IOC நிறுவனம் அறிவித்துள்ளது. முப்படையினரின் ஒத்துழைப்புடன் வரையறைகளுடன் எரிபொருள் விநியோகம் முன்னெடுக்கப்படுவதாக IOC நிறுவனத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். எரிபொருள் உற்பத்தி செய்யும் நாடுகளில் உள்ள நிறுவனங்களிடமிருந்து எரிபொருளை கொள்வனவு செய்யவும் சில்லறை விற்பனைக்காக சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தவும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. தற்போது காணப்படும் 1190 சிபெட்கோ நிரப்பு நிலையங்களில் தெரிவு செய்யப்பட்ட மற்றும் புதிய விற்பனை நிலையங்களை லங்கா IOC மற்றும் தெரிவு செய்யப்பட்ட புதிய நிறுவனங்களிடம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். எரிபொருள் சுத்திகரிப்பு பணிகள் இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனத்துடன் இணைந்து முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள பெரும்பாலான எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் எரிபொருள் இன்மையினால் தற்போது மூடப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் டோக்கன்களை பெற்றுக் கொண்டவர்கள் அறிவித்தல் வழங்கப்படும் வரை எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வருகை தர வேண்டாம் என எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் எஸ் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் கொண்டுவரப்பட்ட பின்னர் டோக்கன்களின் வரிசை கிரமத்திற்கு அமைவாக வாடிக்கையாளர்களுக்கு அறிவிக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். எரிசக்தி அமைச்சரின் கருத்திற்கிணங்க எதிர்வரும் 10 தேதி வரை எரிபொருள் கிடைப்பதில் சந்தேகம் நிலவுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனவே வரிசைகளில் நிற்பதை தவிர்த்து அறிவித்தல் வழங்கப்பட்ட பின்னர் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வருமாறு டோக்கன்களை பெற்றுக் கொண்டவர்களுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். அவ்வாறாயினும் எரிபொருளை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் மக்கள் தொடர்ந்தும் வரிசைகளில் காத்திருக்கின்றனர். எதிர்வரும் 1 தேதி முதல் பஸ் கட்டணங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜூலை மாதம் 1 தேதி முதல் 30% பஸ் கட்டணங்களை அதிகரிக்குமாறு பஸ் சங்கங்கள் முன்வைத்துள்ள கோரிக்கை தொடர்பான பரிந்துரையை போக்குவரத்து அமைச்சிடம் நாளை சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பஸ் சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் போக்குவரத்து அமைச்சில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. இதேவேளை ரயில் போக்குவரத்து கட்டணங்களை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. எரிபொருள் வெளியேற்றம் காரணமாக கட்டண அதிகரிப்பை மேற்கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 3 தேதி வரை 3 மணித்தியால மின்வெட்டை அமுல்படுத்த இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கமைய ஏ முதல் எல் வரையான மற்றும் பி முதல் டபிள்யூ வரையான வலயங்களில் பகல் வேளைகளில் 1 மணித்தியாலமும் 40 நிமிடங்களுக்கும் மின்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. குறித்த வலயங்களில் இரவு வேளையில் 1 மணித்தியாலமும் 20 நிமிடங்களுக்கும் மின்வெட்டு அமுல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிசி வலயத்திற்குட்பட்ட பகுதிகளில் ஜூலை 2 தேதியும் 3 தேதியும் தவிர்ந்த ஏனைய நாட்களில் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரையிலான காலப்பகுதி 2 மணித்தியால மின்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. அதேபோன்று MNO XYZ வலயங்களில் அதிகாலை 5 மணி முதல் காலை 8 மணி வரையிலான காலப்பகுதியில் 3 மணித்தியால மின்வெட்டை அமுல்படுத்த இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. சிசி வலயத்திற்குட்பட்ட பகுதிகளில் ஜூலை 2 தேதியும் 3 தேதியும் தவிர்ந்த ஏனைய நாட்களில் காலை 6 மணிக்கும் 8 மணிக்கும் இடையில் 2 மணித்தியால மின்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஜூலை 1 தேதி முதல் மீண்டும் விமான சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளது. யாழ்ப்பாணம் விமான நிலையத்திலிருந்து தென்னிந்திய விமான நிலையம் வரையில் சேவைகளை முன்னெடுக்க சர்வதேச மற்றும் உள்ளூர் விமான நிறுவனங்களால் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதற்கமைவாக எதிர்வரும் 1 தேதி முதல் விமான சேவைகளை ஆரம்பிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது.
இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வயது குழந்தைகளுள்ள பெண்கள் தொழிலுக்காக வெளிநாடு செல்லும் போது கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டிய குடும்ப பின்னணி அறிக்கையை நீக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வீட்டு பணிப்பெண்ணாக வெளிநாடுகளுக்கு செல்லும் பெண்கள் தனக்கு 5 வயதுக்கும் குறைவான வயதுடைய பிள்ளைகள் இல்லாததை உறுதிப்படுத்தும் வகையில் குடும்ப பின்னணி அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டியது இதற்கு முன்னர் கட்டாயமாக்கப்பட்டிருந்தது. இந்த நடைமுறையால் பெண்களின் உரிமைகள் மீறப்படுவதாக உரிமைகளுக்கான சர்வதேச அறிக்கைகள் பலவற்றில் சுட்டிக்காட்டப்பட்டது. எனவே இத்தகைய விடயங்களை கருத்தில் கொண்டு தொழில் அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கமைவாக 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடைய பிள்ளைகளை கொண்ட தாய்மார் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது குடும்ப பின்னணி அறிக்கையை கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும் என நிபந்தனை நீக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் ஆஸ்திரேலியாவிற்கு செல்ல முயற்சித்த 47 பேர் நீர்கொழும்பு கடற்பரப்பில் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் ஆட்கடத்தலுடன் தொடர்புடைய 5 பேரும் ஆண்கள் 34 பேரும் பெண்கள் 6 பேரும் 7 சிறுவர்களும் உள்ளடங்குவதாக கடற்படை கூறியுள்ளது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், வெண்ணப்புவ, நாத்தாண்டிய, சிலாபம் மற்றும் மட்டக்களப்பு பகுதிகளைச் சேர்ந்த 1 முதல் 50 வயதுக்குட்பட்டவர்களை கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை யாழ்ப்பாணம் மயிலட்டி துறைமுகத்திலிருந்து படகு மூலம் வெளிநாடு செல்ல முயற்சித்ததாக சந்தேகிக்கப்படும் 2 பேரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் இந்திகா டி சில்வா தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு 20 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை மேலதிகமாக வழங்க உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்துள்ளார். நாட்டின் உணவு பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்துவதற்காக இந்த நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கான போஷாக்கு திட்டத்திற்காக இந்த நிதி வழங்கப்பட உள்ளதுடன் 68 லட்சத்திற்கும் அதிக நிதி இதற்காக பயன்படுத்தப்பட உள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது. இத்துடன் ஷக்தி FM நியூஸ் ஃபர்ஸ்டின் பாட்காஸ்ட் செய்தி சுருக்கம் நிறைவிற்கு வருகின்றது. நாளைய தினமும் 9:30 பாட்காஸ்ட் செய்தி சுருக்கத்தினை உங்கள் கையடக்க தொலைபேசிகளுக்கு அனுப்பி வைக்கின்றோம். வணக்கம்.